நம்ம பார்த்துட்டு வர்ற காணொலிகளினுடைய தொடர்ச்சியில் இன்றைக்கு பார்க்க இருக்கிறது வந்து முன்னொரு முக்கியமான செய்தியை பார்க்க இருக்கிறோம். என்ன அப்படின்னா, சக்லியர்கள் தொடர்பாக தான் நம்ம பார்த்துட்டு வரோம். சக்லியர்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கி துப்புரவு பணியாளர்களாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால இவங்க என்றைக்குமே அப்படி தான் இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு முன்னாடி இருக்குது. என் கையில் இருக்கிறது வந்து கொங்கு சமுதாய கொங்கு நாட்டு ஆவணங்கள் சமுதாய ஆவணங்கள் அப்படிங்கிற புத்தகம். அந்த புத்தகத்தில் தென்னிலை செப்பேடு அப்படின்னு சொல்லி ஒரு செப்பேடு வந்து ஒன்று பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தை தொகுத்தது புலவர் ராசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் வந்து அதை தொகுத்திருக்காரு. அந்த அந்த தென்னிலை செப்பேடில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். ஜெய வருஷம் ஆணி மாதம் 27ஆம் தேதி நஞ்சராயன் காலத்தில் தின்றான் கையில் பாப்பான் நீலான் தன்னுடைய அவசர நிமித்தமாக வாங்கியது 500 பொன். இந்த 500 பொன் பாப்பான் நீலான் கையில் கொடுக்கறதுக்கு சக்கிலிய திம்மன் நம்பிக்கை இல்லாதபடியினாலே பிள்ளை வேட்டுவ சம்பந்தராய கவுண்டனும் பாப்பான் நீலான் இந்த கவுண்டர்களை எல்லாம் அழைத்து வச்சுக்கொண்டு சக்கிலிய திம்மனுக்கு தனங்காட்டை அறுதி பண்ணி வச்சு கல்வெட்டு போட்டு கொடுத்ததுக்கு அங்கே சாதனம் காட்டுக்கு மேற்கு மூலையில் தந்தூரி வடக்கு மூலையிலே உள்ளே கல்லிலே கருவிக்கூடம் போட்டிருக்குது என்கின்ற செய்தி வந்து இந்த தென்னிலை செப்பேடில் குறிப்பிடப்பட்டிருக்குது. அந்த கொங்கு நாட்டு சமுதாய ஆவணங்கள் நூலில் 139, 140 இந்த பக்கங்களில் இந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் ஒரு குறிப்பிட்ட செய்தி சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, தின்றான் அப்படிங்கிறவங்க கையில் நீலான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ப்பனர் வந்து 500 பொன் வந்து கடன் வாங்குறார். அந்த பணத்தை 500 பொன்னுங்கிறது இன்றைக்கு வந்து பல கோடிகள் பெருமானம் உள்ள ஒரு தொகை வந்து அன்றைக்கு. அது எந்த காலம் அப்படின்னா நஞ்சராயன் அப்படிங்கிற ஒரு அரசனுடைய காலம். நஞ்சராயனுடைய காலங்கிறது 15ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி பகுதி, 16ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க பகுதி. இப்போ இந்த ஆண்டு காலத்தில் இந்த இவர் வந்து 500 பொன் கடன் வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்க முடியாமல் இன்னொருத்த இவர் சக்கிலிய திம்மன் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட, திம்மன் அப்படிங்கிற ஒரு சக்கிலியர்கிட்ட அந்த 500 பொன்னை கடன் கேட்குறார். இப்போ இந்த 500 பொன்னை கடன் கொடுக்கறதுக்கு அவர் திம்மன்கிறவரும் வந்து தயாராக இல்லை. ஏன்னா நான் பார்ப்பானா நம்பி வந்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இப்போ அதுக்கு வந்து இடத்த எழுதி கொடுத்து அவர்கிட்ட என்ன சொல்கிறது பணயமாக கொடுத்து அந்த நீலான் அப்படிங்கிற பார்ப்பனருக்கு 500 பொன் வாங்கி கொடுத்ததுக்கான அத்தாட்சி கல் வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்குங்கிற செய்தி வந்து இந்த தென்னிலை செப்பேடில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது தென்னிலைங்கிறது கரூர் பக்கத்தில் இருக்கிற ஊர். நாங்கள் சொன்ன மாதிரி அது 16ஆம் நூற்றாண்டுடைய தொடக்க வருஷங்களில் உள்ள ஒரு அந்த 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 செப்பேடு குறிப்பிடக்கூடிய அந்த காலம்ன்றது அந்த 16ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க வருஷம். இப்போ அந்த வருஷங்களில் ஒரு பார்ப்பனருக்கு 500 பொன் கடன் கொடுக்கக்கூடிய இடத்துல அவ்வளவு வசதியாகவும் செழுமையாகவும் சக்கிலிய திம்மன் அப்படிங்கிற ஒரு இருந்தார் அப்படின்னா, அவர் வந்து என்ன சொல்கிறது இங்கே இவங்க நமக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி செருப்பு தச்சிக்கிட்டு இருந்த ஒரு நிலையில் இருக்கிறவர் வந்து 500 பொன் கடன் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல கண்டிப்பாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. அப்போ அவர் வந்து ஒரு பெரிய அதிகாரியாகவோ பெரிய அந்த பகுதியினுடைய ரூலராகவோ ஏதோ ஒரு பெரிய பொறுப்பில் தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் இந்த செப்பேடு வந்து நமக்கு குறிப்பிடுது. இப்போது இதை மாதிரியான பல செய்திகள் தமிழ்நாடு முழுக்க அங்காங்கே இருக்குது. இப்போ இந்த செய்திகளை தொகுத்து அருந்ததியர்களுடைய வரலாறை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். இப்போ இந்த செய்திகளெல்லாம் மறுத்துட்டோம், மறுதளிச்சிட்டோம், அதை பற்றி பாராமுகமாக இருந்துட்டோம். அருந்ததியர்கள் வந்து கிருஷ்ணதேவராயர் காலத்தில் வந்தாங்க, வந்தப்போ துப்புரவு பணிக்கு கூப்பிட்டு வந்தாங்க, அல்லது செருப்பு தைக்க கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி படித்தவர்களும் வந்து அந்த செய்திகளை பரப்பி விட்டுருக்கிறது அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறது தமிழ்நாட்டினுடைய ஒரு அதனுடைய ஒரு கல்வி அறிவில் சிறந்த, கேள்விகளில் சிறந்த, பகுத்தறிவில் சிறந்த ஒரு தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு பெயரை வாங்கி தரக்கூடியதாகவோ
அதுக்கு பொருத்தமானதாகவோ இருக்காது அப்படிங்கிற செய்தியை இந்த செப்பேட்டை படிக்கிறதன் போது நாம் வந்து இதன் மூலமாக வந்து தமிழ் சமூகத்தின் முன்னாடி முன்வைக்கிற ஒரு இடத்துல நாம் இருக்கோம்.